பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ வந்து அமாவாசை பௌர்ணமி திதி அப்படின்னாலே நமக்கு திரிசூன்யம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அமாவாசையில் பிறந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் கண்டிப்பாக அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தால் தான் ஒரு குழந்தை அமாவாசையில் பிறக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அப்படிதான். பௌர்ணமி என்பது என்னென்னா, அமாவாசை என்பது முழு இருட்டு, பௌர்ணமி என்பது முழு வெளிச்சம். அப்போ ஒரு குழந்தை அந்த திதி சூனியம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் என்னென்னா அந்த அமாவாசையில் பிறந்தவங்க தனக்காக, அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு பழமொழி இருக்கும், அமாவாசையில் பிறந்த அவன் திருடனாக இருப்பான், அது கிடையாது. அவங்க மற்றவங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது இருட்டில், ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு வழி நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தாலும் அப்படி தான். அவங்க ஒரு பௌர்ணமி திதியில் பிறந்தால் ஓவர் பிரைட் என்ன ஆகும், அவங்களுக்கு அது யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்போ அதனால இந்த அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க தனக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ அமாவாசை பௌர்ணமி இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு, அதாவது பதினான்கு நாட்கள், பதினான்கு நாட்கள் அப்படிங்கிறப்ப அமாவாசை ஒன்று வந்துடும், பௌர்ணமி ஒன்று வந்துடும். அப்போ இந்த பதினான்கு திதிகள் தான் வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தேய்பிறை. அப்போ நம்ம அந்த தேய்பிறையில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம், அந்த வளர்பிறையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதமை திதி. அமாவாசைக்கு அப்புறம், அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த நாள் வரக்கூடியது அந்த வெறுமானம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பிரதமை திதி. பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வரக்கூடியது பிரதமை திதி. இது வந்து நமக்கு காமன். சரிங்களா, அடுத்தது பிரதமைக்கு அப்புறம் துவிதியை முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்தது திருதியை. இப்போ நீங்களே என்ன திதியில் பிறந்தீங்க, உங்களுக்கு அந்த திதியினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ, அதன் மூலமாக நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்தது சதுர்த்தி. கொஞ்சம் இடம் விட்டு எழுதுகிறேன். அடுத்தது பஞ்சமி, அடுத்தது ஷஷ்டி, ஐந்தாவது திதி, ஆறாவது திதி ஷஷ்டி திதி, ஏழாவது திதி சப்தமி, சப்தமினா ஏழு, அடுத்தது அஷ்டமினா எட்டு, அடுத்தது நவமி ஒன்பது, அடுத்தது தசமி பத்து, அடுத்தது ஏகாதசி. நான் திதி எழுதிடுறேன், முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அழிச்சுட்டு நம்ம மேற்கொண்டு மறுபடியும் மற்றது எழுதிப்போம். அடுத்தது துவாதசி, அடுத்தது த்ரயோதசி, அடுத்தது சதுர்த்தசி. பதினான்கு திதிகள், அடுத்தது அமாவாசை ஒண்ணு, பௌர்ணமி ஒண்ணு. அப்ப இந்த திதிகள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மாறி மாறி வரக்கூடியது. பதினைந்து நாள் அமாவாசையாகவும், பதினைந்து நாள் பௌர்ணமியாகவும், அதாவது வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திதிகள் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன திதி, நம்ம அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது பிரதமை துதியை திருதியை, மூன்றாவது சதுர்த்தி, நான்காவது அடுத்தது பஞ்சமி, ஐந்தாவது அடுத்தது ஷஷ்டி, ஆறாவது அடுத்தது ஏழு சப்தமி, எட்டு அஷ்டமி, ஒன்பது நவமி, பத்து தசமி, பதினொன்று ஏகாதசி, பன்னிரெண்டு துவாதசி, பதிமூணு த்ரயோதசி, பதினான்கு சதுர்த்தசி. இந்த பதினான்கு திதிகளில் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மாறி மாறி பிறந்திருப்போம். மாறி மாறி ஒரு உயிர் இறப்பு என்றாலும் இந்த திதிகளில் தான் நமக்கு இறப்போம். சரிங்களா, அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த திதி தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பிறந்த நட்சத்திரத்தை எடுத்து நமக்கு ஜென்மத்தில் அர்ச்சனை பண்ணுவோம், நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்ததுக்கு மட்டும் என்ன கொடுப்பாங்க, திதி தான் கொடுப்போம். அப்போ அந்த திதி முன்னோர்களுக்கு சரியாக கொடுக்கல, சரியாக அவங்கள நம்ம பார்க்கல அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே திதி சூனியமாக ரெண்டு ராசிகள் நமக்கு பாதிக்கப்படும். அந்த ரெண்டு ராசிகளில்
நம்ம வளர்பிறையில் பிறந்திருந்தால் முதல் வரக்கூடிய ராசியும் தேய்பிறையில் பிறந்திருந்தால் அடுத்து வரக்கூடிய ராசியும் நமக்கு திதிசூனியமாகும். அப்போ அந்த திதிசூனியமாகும் போது திதிசூனியமாகக்கூடிய கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அடுத்தது திதிசூனியமாகக்கூடிய ராசிகள் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், சார் ஒரு நிமிஷம், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு ரிஷபமும் கும்பமும் திதி சூரியமாக வரும். இங்கே சுக்கரன், இங்கே சனி பகவான். காலச்சக்கரத்துக்கு ரெண்டாவது வீடும் பதினொன்றாவது வீடும், அப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம், பதினொன்றாம் இடம் ஆசைப்பட்ட விஷயங்கள். இப்போ இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி குடும்பம் அமையாது, இவங்க நினச்சது ஒன்றும் வாழ்க்கை அமைஞ்சது ஒன்று. அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சேமிப்பு இருக்காது, பணம் எவ்வளோ வந்தாலும் அதை வந்து நமக்கு வந்து என்னென்னா ஒரு சேமிப்பாக பண்ண முடியாது, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். இல்லைனாலும் பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது, ஏன்னா பதினொன்றாம் இடம் நிம்மதி, ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறது, ஒரு திருப்தி சந்தோஷத்தை கொடுக்கறது, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது, இது எல்லாமே பதினொன்றாம் இடம். அதே மாதிரி பணத்தை ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ பணத்தை கண்டிப்பாக நமக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போனா அந்த திசா புத்தி வரும்போது, சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ அல்லது சனி திசையோ சனி புத்தியோ அல்லது திதிசூனியத்தில் ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தினால் அப்போ ரிஷபமும் கும்பமும் திதிசூனியமாக வரும். அப்போ ரிஷபம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு ரெண்டாவது வீடு, இது காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாவது வீடு. இந்த ரெண்டு வீட்லேயும் நமக்கு பார்க்கும்போது என்னென்னா இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு இந்த குடும்பம் அமைக்கிறதுலையும் பொருளாதார ரீதியாகவும் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்க முடியாமல் ஒரு சேமிப்பு இருக்க முடியாமல் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தான் கண்டிப்பாக கொடுக்கும். இது வளர்பிறையில் பிறந்தவங்களாக இருந்தால் இரண்டாம் இடமும் தேவையில் பிறந்தவங்களாக இருந்தால் பதினொன்றாம் இடமும் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்புக்கு உள்ளடங்கி தான் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ரெண்டு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய நம்ம இப்போ சொன்ன எல்லாமே அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு திருமண பாக்கியமோ அல்லது குழந்தை பாக்கியமோ ஏதோ ஒரு குறை இருக்கும். அதே மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பணம் சம்பாதிக்க முடியாது, ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நிறைவு இருக்காது, ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ரெண்டு பதினொன்றும் கொடுக்கும். அடுத்தது ரிஷபலக்கணமாக இருந்தால் லக்னமும் பத்தாம் இடமும் திதிசூனியமாக வரும். ஒன்று பத்து இவங்க தொழிலுக்காக போராடிட்டே இருப்பாங்க, தொழில் மூலமாக பாதிப்பு கொடுக்கும், ஒரு கௌரவத்துக்காக இயங்குவாங்க, கௌரவத்தின் மூலமாக ஒரு பாதிப்பு கொடுக்கும். எவ்வளவோ திறமை இருந்தாலும் தன்னுடைய திறமையை தானே செயல்படுத்த முடியாமல் இருப்பாங்க, தொழில் பண்ணுவாங்க ஆனால் அந்த தொழிலில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது, தொழில் வந்து ஜானேர்னா முளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ திறமை இருந்தாலும் இந்த தொழில் மூலமான பாதிப்பை கண்டிப்பாக அவங்க அனுபவிப்பாங்க. அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னமாக இருந்தால் ஒன்பது பன்னெண்டாம் இடம், ஒன்பது பன்னெண்டாம் இடம் ரிஷபம் பன்னெண்டாம் இடமாகவும் கும்பம் ஒன்பதாம் இடமாக வரும். இப்போ இந்த மிதுன லக்னக்காரங்க சதுர்த்தி தேதியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தந்தையாருடைய சொத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா நான் முன்னாடி வந்து நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன், ஒம்பது பன்னெண்டுனா என்ன, எட் ரெண்டு எட்டுனா என்னன்றதுக்கு விளக்கம் நான் கொடுத்துட்டேன், அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக முடித்தேன். இப்போ ஒன்பதாம் இடம்னா தந்தையுடைய அரவணைப்பை அனுபவிக்க முடியாது, உயர்கல்வியை தடுக்கும், வெளிநாட்டில் போனால் நிம்மதியாக வாழ முடியாது, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணி ஒரு தோல்வியை கொடுக்கும். அடுத்தது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை கொடுக்காது, நம்ம சம்பாரிச்சது வீணாக விரயமாகும், வீணாக ஆஸ்பத்திரி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அப்பாவுக்காக கடனான மாதிரி இருக்கும், அப்பாவுக்காக ஒரு விரயத்தை சம்பாரித்த மாதிரி இருக்கும், ஒரு அயன சயன சுகம் கிடைக்காது, நிம்மதியான தூக்கம் இருக்காது, எதை செஞ்சாலும் அதில் ஒரு அசையாத சொத்துக்களை பலப்படுத்த முடியாது,
இதெல்லாம் 2, 9, 12. அடுத்தது கடக லக்னம். கடக லக்னமா இருந்தா 8, 11 இடம். அப்போ ஆசைப்பட்ட மாதிரி இவங்க வாழ்க்கையில் ஒரு லாபத்தை சம்பாதிக்க முடியாது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்காது. இவங்க நிறையா இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம்னு நினச்சி நம்பி நிறைய ஏமாந்துடுவாங்க, நிறைய பணத்தை விட்டுருவாங்க, ஒரு சேமிப்பு பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நேயர்கள், உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதே போல் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து சதுர்த்தி தேதியில் வந்து பிறந்தவங்க பார்த்துட்ருக்காங்க. சதுர்த்தி தேதியில் என்னென்ன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர் கதிரவன் சரண்யா சுவாமி ஹாய் ஹாய் அப்படின்னு போட்டுட்டு இருந்தீங்க. என்ன என்ன டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, இப்போ கடல் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 8, 11 இடம். அப்போ ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணத்திலையாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய லைஃப்பாக இருந்தாலும் சரி பாதிப்பு கொடுக்கும், ஒரு சேமிப்பு கிடைக்காது. இவங்க ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக இழப்பு ஏற்படுற மாதிரியான ஒரு விஷயங்களை இந்த கடக லக்னத்துக்கு கொடுக்கும். அடுத்தது சிம்ம லக்னம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்தில், இப்போ நம்ம 4 திதி பார்த்துட்டோம், அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன திதியில் பிறந்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது, இப்போ நம்ம சொல்கிறது சரியாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க, சரிங்களா. அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் அப்படிங்கிறப்ப 7, 10 இடம். 7, 10 இடம்னா பார்ட்னர் போட்டு தொழில் செஞ்சு ஏமாந்துடுவாங்க, லாஸ் ஆயிடுவாங்க. தொழிலில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது, ஒரு கௌரவத்தை கொடுக்காது, திருமணம் பாக்கியத்தை தள்ளி வைக்கும். அடுத்தது 2வது குழந்தையே நமக்கு கிடைக்காது, 2வது குழந்தை பாதிப்பு கொடுக்கும். இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தாலே கொஞ்சம் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். அது சிம்ம லக்னத்தில் பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும், ஏன்னா சதுர்த்தி திதி விநாயகர் அதிதேவதை. அப்போ அந்த விநாயகருக்கு எப்படி வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்ததோ, அதே மாதிரி சதுர்த்தி தீதியில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு பிரச்சனையாக இருக்கும். அடுத்ததா 10 இடம் தொழில். அப்போ பார்ட்னர் போட்டு ஒரு தொழில் பண்ணி அந்த தொழிலில் லாஸ் ஆகிறது, பார்ட்னரை நம்பி ஏமாந்து அவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு இவங்கள யூஸ் பண்ணிவிட்டு வெளியே தூக்கி போட்டுது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிம்ம லக்னத்துக்கு நடக்கும். அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 6 இடமும் 9 இடமுமா வரும், 6, 9. இப்போ செய்யக்கூடிய வேலையில் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது, வேலை முதல்ல நிரந்தரமாக அமையாது, வேலை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது, எந்த வேலைக்கு போனாலும் இவங்களுக்கு முதல் மனசுக்கு பிடிக்காது. ஒன்று இவங்க செய்கிற வேலையில் குறை சொல்லுவாங்க, இல்லை அங்கே இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடன் பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும். கன்னி லக்னத்துக்கு சதுர்த்தி தீதியில் பிறந்திருந்தாங்கன்னா கடன் வாங்கினா கடன் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போயிடும், கடனால் ஒரு மன உளைச்சலை கொடுக்கும், மன நெருக்கடியை கொடுக்கும். ஏதோ ஒரு உடம்பு ரீதியாக ஒரு தொந்தரவு, மனசு ரீதியாக ஒரு தொந்தரவு, இது மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து 9 இடம் சொல்லக்கூடிய தந்தை. தந்தையாருடைய சொத்து, குடும்பத்தில் ஒரு பணம், அவருடைய அவர் சம்பாரித்து வச்சுருக்கிற பணத்தை அனுபவிக்க முடியாது. இப்போ நம்ம அப்பாவாகிறதுக்கு ஒரு தடையை கொடுக்கும், நீண்ட கால திருமண தடையை கொடுக்கும். இது எல்லாமே இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5, 8, 5, 8 திதி சுடுமா போயிடும். அப்போ ஆசைப்பட்டு ஒரு லவ் ஒரு காதல் பண்ணி அந்த காதல் திருமணத்துக்கு போனதுக்கு பின்னாடி அந்த காதல் பயங்கர பிரச்சனை கொடுக்கும், அந்த காதலால் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைங்களால் ஒரு கெட்ட பேர், குழந்தை பிறப்பு தாமதமாகிறது, குழந்தை பிறப்பு தடையை கொடுக்கறது, இதெல்லாமே இந்த துலா லக்னத்துக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி தனக்கு தானே பிரச்சனை ஏற்படுத்திக்குவாங்க,
இவங்களுடைய எண்ணம் இவங்களுடைய சொல் செயல்நாள் மூலமாகவே இவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும். அடுத்ததா விருச்சிகலக்கணம். விருச்சிகலக்கணத்துக்கு 4-7 இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4-னா சுய சொத்து, அடுத்தது தாயார், 7-ம் இடம் மனைவி வாழ்க்கை துணை. 7-ம் இடம் சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக விருச்சிகலக்கணத்தில் சதுர்த்தி தீதியில் பிறந்திருந்தால் திருமணம் தாமதமாகும், திருமண பாக்கியத்தை கொடுக்காது. அடுத்தது 4-ம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் பாதிக்கப்படும், சுய சொத்து பாதிக்கப்படும். என்னதான் ஒரு சொத்து இருந்தாலும் அந்த சொத்தில் போய் நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஒருத்தர் பார்த்திங்கன்னா நல்ல வீடு கட்டியிருப்பாங்க, வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழ முடியாது. இது மாதிரியான விஷயங்களை இந்த திதி சூன்யம் கொடுக்கும். அடுத்ததா தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 3-ம் இடமும் 6-ம் இடமும் தீசூன்யமாக போயிடும். இப்போ இவங்களுடைய முயற்சிகள் பலன் கொடுக்காது. இளைய சகோதர உறவு பிரச்சனையை கொடுக்கும். இளைய சகோதர உறவு மூலமாக கடன் ஏற்படும், கடனால் மன உளைச்சல் ஏற்படுவாங்க, நிம்மதி இருக்காது. இவங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே மனசு ரீதியான ஒரு பாதிப்பு கொடுக்கும், ஒரு வெற்றி கிடைக்காது. ஏதோ ஒரு உடம்புலையோ அல்லது மனசுலையோ ஏதோ ஒரு நோய் மாதிரி, மனநோயின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ஏற்படும். அது தனுசு லக்னத்தில் பறந்து சதுர்த்தி திதியில் பறந்து சுக்கர திசையோ அல்லது சுக்கர புத்தியோ அல்லது சனி திசையோ சனி புத்தியோ அல்லது சுக்கரன் வீட்லேயோ சனி வீட்லேயோ ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினார், அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயோ சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயோ ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால், கண் புத்தி நடத்தினால் கண்டிப்பாக இந்த பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது மகர லக்னம். இந்த மகர லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2-ம் இடமும் 5-ம் இடமும் அப்போ 2-5 பணம், என்ன சம்பாதிச்சாலும் பணத்தை வச்சு பழைக்க முடியாது. ஒரு வாக்குறுதியை கொடுத்துனா காப்பாற்ற முடியாது. காதல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதப்படும், அல்லது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் திருமணமோ படிப்போ வேலையோ அது சார்ந்த பிரச்சனைகளை இவங்களை மன உளைச்சல் கொடுக்கும், மன நெருக்கடியை கொடுக்கும். அடுத்தது கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னமும் திதி சூன்யம், 1-4 வீடு சுக்கரனா வீடு, 4-ம் இடம் சொல்லக்கூடிய வீடு கட்டினதுக்கப்புறம் இவங்க தன் இந்த ஜாதகர் பாதிக்கப்படுவார். கும்பலக்னத்துக்காரங்களுக்கு சதுர்த்தி தீதியில் பிறந்திருந்தாங்கன்னா வீடுன்னு ஒரு விஷயத்தை கை வச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு தொழில் இழந்துருவாங்க, குடும்பத்தை இழந்துருவாங்க, எல்லாமே பாதிக்கப்பட்டோ நிற்கதையே நிற்கிற மாதிரியான சூழ்நிலையை கொடுத்துருவோம். எல்லாரும் இருப்பாங்க ஆனால் இவரோட யாரும் இருக்க மாட்டாங்க. அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 12-ம் இடமும் 3-ம் இடமும் மூணாம் இடங்கிறது நம்ம முயற்சி, நம்மளுடைய எண்ணங்கள். எவ்வளவோ எண்ணங்கள் இருந்தாலும் திட்டங்கள் இருந்தாலும் திட்டத்தை செயல்படுத்த முடியாது. ஒரு அசையாத சொத்து வாங்கினாங்கன்னா அதில் டாக்குமெண்ட் பிரச்சனை வரும், கையெழுத்து பிரச்சனை வரும், செக்கு பிரச்சனை வரும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இவங்க அதில் ஒரு போராட்டத்தை தான் சந்திப்பாங்க. எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியில் ஒரு தோல்வியை கொடுக்கும். அசையாத சொத்துக்களில் பிரச்சனையை கொடுக்கும். நிம்மதியான தூக்கம் வராது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு. சரி, இந்த திதி சூனியத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுறது, எப்போ நிவர்த்தி பண்ணுறது? சதுர்த்தி தீதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் தான், கணபதி தான் திதி தேவதை. இதில் வளர்பிரையில் பிறந்தவங்களுக்கு கணபதி விநாயகர் வழிபாடு சிறப்பு. அதில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து பிள்ளையார் பட்டி பிடிச்சி வச்சா பிள்ளையார். இந்த சதுர்த்தி தீதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு ப்ளஸ் என்னென்னா விநாயகர் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அந்த திதி சூன்யம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அதுலேயும்
சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய வளர்பெறில் வரக்கூடிய அந்த சதுர்த்தி திதியை வந்து அவங்க பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் சங்கடகர சதுர்த்தி வரும். அந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க பிறந்த திதி சூனியத்துக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். சரிங்களா, பிள்ளையார்பட்டி தேய்பிரையில் போனோம், கணபதி தான் வந்து திதி தேவதையும் அவங்க தான், அதிதேவதையும் அவங்க தான். இப்போ தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சனூர் சுக்கரன் கோவில், கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கரன் கோவில், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிதேவதை அப்படின்னா அசுரன். வளர்பிரில் பிறந்தவங்க தேய்பிரையில் போகணும், தேய்பிரில் பிறந்தவங்க வளர்பிரில் போகணும், வளர்பிரில் பிறந்தவங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரையும் விநாயகர் பெருமானையும் வழிபாடு பண்ணலாம், தேய்பிரில் பிறந்தவங்க கஞ்சனூர் சுக்கரனை ஆலயத்துக்கு செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வரலாம், நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கரனை வழிபாடு பண்ணலாம். சரிங்களா, இதுதான் இந்த சதுர்த்தி திதிக்கு உண்டான திதி சூமிய தோஷ நிகழ்த்தி. அடுத்த திதி என்ன? அடுத்தது பஞ்சமி திதி. பஞ்சமியில நம்ம என்ன பண்றோம்?